பிரைஸ் தலாட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அரிய வகை காளானாகும். இது கெஸ்ட்ரிசி குடும்பத்தை சார்ந்தது. இதன் தாவரவியல் பெயர் கெஸ்ட்ரம் சக்கேட்டம் என்பதாகும். இது உலகமெங்கும் நல்ல மழை வளம் உள்ள பெரிய அடர்ந்த காடுகளில் மரங்களின் அடியில் கற்களும் இலை மட்குகளும் நிறைந்த இடத்தில் காணப்படும். இது அக்டோபர் நவம்பர் மாத மழைகளில் அதிகம் காணலாம். நான் சில வருடங்களுக்கு முன் ஒருமுறை காளிகேசம், மாறாமலை, பாலமோர் சென்றபோது மாறாமலைக்கும் பாலமோருக்கும் இடையில் மரங்களின் அடியில் நம்மை சுற்றி மேகமூட்டம் காணப்படும். அப்படிப்பட்ட இடத்தில் அடியில் வெள்ளைப்பூக்கள் போன்று நட்சத்திர வடிவில் கிடப்பதை பார்த்தேன். அதை எடுத்து மரங்களின் மேல் பார்த்தால் அது மரங்களில் இல்லை. உற்று பார்த்தால் அவைகள் காளான் போல் தோன்றின. சிலவற்றை எடுத்து வந்து வீட்டு பக்கத்தில் காடுகள் போன்ற ஒரு பகுதியில் அவைகளை போட்டேன். அடுத்த வருடம் நல்ல மழையுள்ள நவம்பர் மாதம் ஒரு சில முளைத்தன. சென்ற வருடமும் 5-6 எண்ணம் ஸ்டார் வடிவில் வந்தன. இது 20-25 நாட்கள் தொடர் மழை பெய்தால்தான் முழுமையாக வளர்ச்சி அடைந்து நட்சத்திரங்கள் போல காணப்படும். பார்ப்பதற்கு ஒரு மலரை போன்று இதழ்களுடன் காணப்படும். மண்ணின் மேல் வந்ததும் எக்ஸோபெர்டியம் உரை வெடித்து இதழ் போன்று மாறுகிறது. இதை எர்த் ஸ்டார் ஃபங்கை என்றும் ஃபாலன் ஸ்டார் ஃபங்கை என்றும், இதன் நடுப்பகுதி வயறு போன்று உள்ளதால் ஸ்டொமக் ஃபங்கை என்றும் அழைப்பதுண்டு. நடுப்பகுதி ஸ்போர் சேக் ஆகும். உலர்ந்த பின் நடுப்பகுதியில் உள்ள துவாரமளி புகை போன்று ஸ்போர்கள் பறக்கும். ஆகவே ஸ்மோக்கிங் ஃபங்கை என்றும் அழைப்பதுண்டு. நடுப்பகுதியை வெட்டி பார்த்தால் காப்பி பொடி போன்று நிறைந்து ஸ்போர்கள் காணப்படும். இவைகள் பறந்து புதிய காளான்களை உருவாக்கும். ஸ்டார் ஃபங்கையை மறைத்து போட்டால் மறுபக்கம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இதழ் போன்ற பகுதிகள் வளைந்து மூக்குத்தி பூ போன்று காணப்படும். இந்த காளான் உண்ணக்கூடியது அல்ல, உண்டால் நம்முடைய உணவு மண்டலம் செரிப்பதில்லை. என்றாலும் இதில் ஸ்டீரால், எர்கோஸ்ட்ரால் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளதால் தென்னமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளில் மூச்சுக்குழல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். இந்த காளான் வளர தொடங்கினால் எல்லா வருடமும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வருவதை காணலாம். மேலை நாடுகளில் இவைகளை உடையாமல் சேகரித்து சுத்தம் செய்து பாகம் செய்து டேபிள் டெக்கரேஷன்ஸ் இல் பயன்படுத்துகிறார்கள். நடுப்பகுதியை அமிழ்த்தினால் புகை போன்று வெளியேறுவது அழகாக இருக்கும். அந்த வீடியோ தவறிவிட்டது, பின்னர் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, ஃபாலன் ஸ்டார் ஃபங்கை பார்த்து ரசித்தீர்களா? இதுபோன்ற அரிய செடிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.